ओम शांति। नान आत्मा இந்த உடலில் இரு புருவங்களின் மத்தியில் மிக மிக பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவின் தந்தை பரமாத்மா சிவன் சிவதந்தை கூறியுள்ள அவ்வக்த மகா வாக்கியங்களை நினைவு செய்வோம். இன்று தந்தை குழந்தைகளிடம் அநேக கேள்விகளை கேட்டுள்ளார். அந்த கேள்விகளை என்னென்னவென்று பார்ப்போம். பின்பு அந்த கேள்விக்கான பதிலை சுயம் நாம் முன்னேற்றத்தில் கொண்டு வருவோம். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களுக்கு இந்த லௌகீக பிறவி மகிழ்ச்சியை தருகிறதா? அதனால் இந்த உடல் உணர்வை மறக்க முடியவில்லையா என்கின்றார். அடுத்து பாபாவிற்கு சமமாக நிரந்தரமாக பரிஸ்தாவாக ஆக முடியவில்லையா என்கின்றார். அடுத்து ஒரு நொடியில் எண்ணங்களை நிரந்தரமாக உறுதியாக மாற்ற முடியவில்லையா என்கின்றார். அடுத்து ஞான பொக்கிஷத்தை முழுவதுமாக புரிந்தும் சர்வசக்திவான் பரமாத்மா சிவ தந்தையை உணர்ந்தும் இது என் கடைசி பிறவி என்று தெரிந்தும் கூட நான் தேவதையாக ஆகி தீர வேண்டும் என்ற எண்ணம் நொடியில் வரவில்லையா என்கின்றார். அடுத்து அஞ்ஞான ஆத்மாக்களையும் உங்கள் கண்கள் மூலம் திருப்திப்படுத்தி அவர்களுக்கும் முக்தி ஜீவன் முக்தி என்ற ஆஸ்தியை சிவ பாபாவிடமிருந்து கொடுக்க முடியவில்லையா என்கின்றார். அடுத்து உங்களுடைய பக்தர்களை அலைந்து திரிவதிலிருந்து மிக விரைவாக விடுவிப்பதற்கான எண்ணம் மிக வேகமாக எழுகிறதா என்று கேட்கின்றார். அடுத்து துக்கம் அசாந்தியில் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களை பார்த்தும் பொறுத்து கொள்ள முடிகின்றதா? அவர்கள் மீது இரக்கம் வரவில்லையா என்கின்றார். அடுத்து அழியக்கூடிய சுகம் அமைதியில் மூழ்கி உள்ள ஆத்மாக்கள் தன்னையும் மறந்து சிவ தந்தையையும் மறந்து அஞ்ஞான உறக்கத்தில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மறதியில் உள்ள ஆத்மாக்களின் மீது அழிவற்ற பிராப்தியை அளிக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இன்னும் வரவில்லையா என்று கேட்டுள்ளார். நன்றி பாபா. ஓம் சாந்தி.